ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. காலை 7:59 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் சுவாதி. அதிகாலை 4:24 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாள். அதாவது பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பொதுவாக கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கான புண்ணியம் இன்றைய நாளில் கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் தொழில் ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் புதிய புதிய யுக்திகளை கையாளக்கூடிய எண்ணங்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KM. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சிறு சிறு பயணங்கள் மூலமாக பெரும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தந்தையார் வழி உறவுகள் மூலமாக தனித்துவமிக்க உங்களுடைய தகுதி மிகுதியாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல முடிவு ஏற்படக்கூடிய சமாதானம் ஏற்படக்கூடிய சகோதர வகையில் வந்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மாவிடம் மட்டும்தான் ஆதாயமில்லாத ஆறுதல் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DG. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இடமாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்தி என்ற புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடைய முடியும். வியாபார ரீதியான வகையில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டம் போட்டு உழைத்தால்தான் பட்டமும் பதவியும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு முயற்சி எடுத்தால் கூட அந்த முயற்சிகளை வந்து கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்பட வேண்டுங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். தைரிய வீரியஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொருத்தமாக பொய் பேசுறவங்களை திருத்த முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NH. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி
அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல் ரீதியாக அபாரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். புத்தரஸ்தானத்தில் புத்தரஸ்தான அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் ஓரளவு கவனம் செலுத்துவது நல்லது. அது வந்து கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஆன்லைன் கல்வியாக இருந்தாலும் சரி அடிப்படையான மாண்புகளை வந்து தவிர்த்துக்காமல் அடிப்படையான மாண்புகளை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆலோசனைகளோடு பிள்ளைகளை வந்து புத்திமதியோடு கவனிக்கிறது நல்லது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவாக இருந்தாலும் நனவாக இருந்தாலும் கால நேரத்தை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஏற்கனவே கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பெண் பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த தடைகள் ஓரளவு விலகும். ஒரு சில பேருக்கு சொந்த உறவுகள் மூலமாகவே திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமையும். காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் கவனமாக இருக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் பதமான வார்த்தைகளை இதன்மாக பயன்படுத்துவது இன்றைய நாளுக்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் 8 குடி சுப்பிரமணியர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ இஜட். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாக லாபம் அப்படிங்கிறத விட மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெண்களுடைய ஆலோசனை மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் பெண்களுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவு வரக்கூடிய அதாவது தேவையில்லாத நஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பொதுவாகவே நீர்நிலை சம்பந்தப்பட்ட அதாவது இந்த வாட்டர் கேன் சம்பந்தப்பட்ட கூல்ட்ரிங் சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்லது தொழில் ரீதியாக உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலை வந்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவு சிறகுகளையும் உதவாத சொந்தங்களையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுக போகமும் ஏற்படக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய பாக்கியங்கள் அமையும். உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அதாவது இருக்கிற வாழ்க்கைக்கு தேவையான அப்படிங்கிறத விட அடுத்து வரக்கூடிய எதிர்கால தேவைக்கு தேவையான சொத்துக்களும் அதை அந்த சொத்துக்களை வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களும் சுக போகங்களும் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே செங்கல் சூழ வச்சிருக்கிறவங்க மணல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு அதாவது உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி என்ற துணைவியை மதித்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மோதல் அதிகரிக்கும். மோதல் அதிகரிக்கக்கூடிய காதலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களுடைய அடிப்படையான அன்பு உண்மையான அன்பு உண்மையான உள்ளத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்துகிட்ருக்குது. உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய பெண்கள் மூலமாக நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய அதே பெண்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய அதே பெண்கள் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கணேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் டி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பாக்கியங்கள் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் புதிய உத்வேகமும் புதிய சூட்சமும் வெளிப்படும். உங்களுடைய புதிய முயற்சியால் பெரிய வெற்றி காணக்கூடிய பெரிய லாபம் காணக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். சாதாரண வியாபாரத்தில் உள்ளவங்க கூட வெகுமதியான லாபங்களை சந்திக்கக்கூடிய அந்த இருக்கிற பகுதியில் வந்து ஓரளவு பெயர் எடுக்கக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்
இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரசிப்பு தன்மையோடு சகிப்புத் தன்மையையும் வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கே. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்கள் சேரக்கூடிய அற்புதமான ஒரு சூழல் இன்றைய நாளில் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும், சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சந்திர பகவானுடைய வீட்டில் வந்து சுக்கர பகவானும் இருந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறது. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் தானாக விலகும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு இன்றைய நாள் அமையும். ஒரு சில பேருக்கு என்னதான் நம் உத்தியோகத்தில் இருந்தால் கூட சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான கடந்த கால முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவெளி இல்லாத உறவுகள் தொடராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌரி ராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் யூ. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சுக்கர பகவான் சந்திர பகவானுடைய வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு விதத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். 7 இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து அந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று அந்த இடத்துல புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த செல்வத்தை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்பிய நட்புகளில் விவேகம் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஸ்வர்த லட்சுமி. அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே இஜட். நெஞ்சுக்கிடைய நேயர்களே, கோட்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, விதி, கரணம், யோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண், விதி எண், மற்ற கிரக நிலைகளுடைய அது அம்சம், நவாம்சம், திரேக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும், பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.